ஸ்ரீகாந்த் பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்னு மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு அதிமுக பதில் சொல்லிட்டே இருக்கு ஆனா பாஜக அது குறித்து எந்த விளக்கமும் சொல்லல தேவையில்லன்னு நினைக்குதா இல்ல மௌனம் வேற ஏதாவது ஒரு பதில கடத்துதா மக்களுக்கு அதாவது தொடக்கத்துல இருந்து நான் ரெண்டு பேருடைய உரையும் கேட்டுட்டு இருந்தேன் அதிமுக பாஜக உறவு பத்தி அந்த உறவு முறிந்தது என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது இருந்து ரெண்டு பேர் தரப்புலேருந்து எந்த கருத்து பரிமாற்றமும் சொல்லப்படலை சொல்லப்படலை என்னும்போது என்னன்னா அந்த மௌனமே மிகப்பெரிய வழியா திமுக ஆயிடுச்சு என்னன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு சொல்லலை எதனால போச்சுன்னு சொல்லலை ஒருத்தர் ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சாடி கொள்ளவில்லை அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு அந்த மௌனம் வந்து திமுக கண்டிப்பா அதனால அந்த மௌனம் வந்து மிகப்பெரிய சந்தேகங்களை அவங்களுக்கு எழுப்பி நாங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதனால ஒரு விளக்கம் அதையும் நீங்க சேர்த்து சொல்லிடுங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாநில கட்சி அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதப்படுத்துறாரு கூட்டணி முடிஞ்சிருச்சு தீர்மானம் அடிப்படையில் தொண்டர்கள் அடிப்படையில் விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு உங்க கட்சியை பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை தான் முடிவெடுக்க போது

அவங்க அவங்கதான் இதோட எந்த விதமான அறிவிப்போ இது முன்னெடுப்போ இது சொல்றதோ சொல்லுவாங்க பாஜகவுக்கு இழப்பதற்கு இல்ல நீங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்க கூட்ட போறீங்க அது அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் கூட்டலாம் ரெண்டு பர்சன்டேஜ் கூட்டலாம் உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு வங்கி இல்ல மாநிலத்துல ஆட்சி பொறுப்புக்கு வரணும் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இலக்குகள் இந்த நீங்க இத என்ன உச்ச ஒரு ஆளும் கட்சி பிரதான கட்சியாக திமுக இருந்து தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன் இங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கிற போது அந்த பதற்றம் அதிமுகவுக்கு இருக்காத சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போயிடும்னு நீங்க இருக்கிற மாதிரி அவங்க இருக்க முடியாது அதாவது சில நேரத்துல வந்து வார்த்தைகளோட மௌனம் ரொம்ப வலிமையானது அதனால எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய இலக்கு நோக்கம் எல்லாமே வந்து கட்சியை வளர்க்கறது முன்னெடுக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அதிகமான வெற்றிகளை குவிக்கிறது இதுதான் போதும் அந்த நேரத்துல வந்து வார்த்தைகள் மூலமாக சாதிப்பதை விட சில நேரங்கள் மௌனங்கள் மூலமாக சாதிக்கலாம்னு எங்க மாநில தலைமையும் தேசிய தலைமையும் முடிவெடுத்திருக்காங்க அதில் இருக்கிறப்ப அதை அது வழி தோன்றல ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் எங்களால் அவ்வளோதான் சொல்ல முடியும் எங்களுக்கு அவங்க வந்து வழிகாட்டுவாங்க எப்பவுமே என்னெல்லாம் நெறிப்படுத்துவாங்க எது சொல்லக்கூடிய செய்திகள் எது பேசப்பட வேண்டிய செய்திகள்னு கொடுக்குறாங்க அதில் இது பேசப்பட வேண்டிய செய்திகளா இருக்கு அதிமுக அவங்க நிலைப்பாட்டில் போறாங்க பாஜக எங்க நிலைப்பாட்டில் போறோம் இல்லை என்பது எல்லா ஊடகத்திலும் எல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அந்த இதுல

ரொம்ப பெரிய நாள் ஒரு மணி நேரமே கடைசி நேரத்துல முடிவுகள் மாறினதை நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக கூர்ந்து கவனிச்சிருக்க கண்டிப்பாக அந்த மாதிரி பாஜகவுக்கு ஏடிஎம்கே உறவு தேவை அது மாதிரி இருக்கிறதா அது மாதிரி இருக்கிறதா யாருமே யோசிக்கல எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் அந்த மாதிரி யோசிக்கல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல்களும் கொடுக்கல சரி அப்ப வெளிப்படுத்திடலாமே உங்களுக்கும் நல்லது தானே அதாவது ஒரு தேர்ட் ஃபிரண்ட் உருவாக்குறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்க தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் கிளாரிட்டி பத்தி வந்து திமுக பேசவே கூடாது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா சொல்றேன் பத்தி சகோதரர் சூர்யா ரொம்ப அழகா சொன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க ஆளுமே மிக்க தலைவர் ஒரு இளைஞன் அப்படின்னு சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு எங்கள்கிட்ட ஒரு வித்த இருக்கு ஒரு மேஜிக் இருக்கு ஒத்த கையெழுத்து போட்டாலே நீட்டுங்கிறத நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம் அது எப்படின்னா அத சொல்ல முடியாது செஞ்சு காட்டுறோம் ஒத்த கையெழுத்து போடுறேன்னு சொன்ன அதே இளைஞன் என்ன சொல்றாரு மொத்த கையெழுத்து நீங்க போடுங்கன்னு வந்து இப்ப தெருவில் நிக்கிறாரு அதுலயே இதுலயே அவர் சொன்னது என்ன ஆச்சு எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவாங்க அதாவது மக்கள் கிட்ட இது நடக்காதுன்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட் மூலமாக உத்தரவிடப்பட்ட ஒரு விஷயம்னு தெரியும் மொத்த இந்தியால எந்த மாநிலமும் அதை எதிர்க்கவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் தனியார் கல்லூரிகளுக்காக வருமானத்தை பெருக்குவதற்காக இது செய்யறாங்கிறது எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க எந்த மாணவன்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க எந்த பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க நீட்டுங்கிறது ஒரு மாய் திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நெகட்டிவ் ஐடியாலஜி எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க இது பாத்தீங்கன்னா திமுக வேண்டான்னு சொல்லுது திமுக வேண்டான்னு சொல்லுது அதுல இருக்கிறவங்க பெற்றோர்கள் கூற்று கேட்டு உங்க சந்தேகம் கேளுங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் உருவாக்குனது திமுக அவங்க அமைச்சர் தான் வந்து அதை அனௌன்ஸே பண்றாரு அந்த நீட்டே அனௌன்ஸ் பண்றாரு திமுகவே போராடுது ஸ்டெர்லைட் உருவாக்கி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க மீத்தேனுக்கு அனுமதி அவங்க தான் தர்றாங்க அவங்களே போராடுவாங்க எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் விஷயம் எடுத்துக்கோங்க காவிரி நீர் எடுத்துக்கோங்க மொழி எடுத்துக்கோங்க திமுகவே பெரியாரை எதிர்த்து உருவானதுதான்